الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நல்லதொரு தருணத்தில் உணவளிப்போம் உணவளிக்க தூண்டுவோம் என்கின்ற தலைப்பின் கீழான சில மார்க்கம் சார்ந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே நாம் வாழக்கூடிய இந்த உலகை பொறுத்தவரை இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் ஏராளம் இருந்தாலும் எல்லா படைப்புகளையும் விட இறைவன் சிறந்த படைப்பு என்று மனித படைப்பை பேசக்கூடிய வசனங்களை திருமறையில் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களை அல்லாஹ் பல கோடிகளாக படைத்து பல்கி பெருக செய்திருந்தாலும் எல்லா நபர்களையும் அல்லாஹ் ஒரே தரத்தில் வைத்திருக்கவில்லை. எல்லா நபர்களும் செல்வந்தர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதற்கான பதில் இல்லை என்றுதான் நாம் நிச்சயம் சொல்வோம். எல்லா நபர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் நாம் நிச்சயம் சொல்ல இயலும். இறைவனுடைய இந்த உலகத்தின் படைப்பின் யதார்த்த நிலை என்னவென்றால் செல்வந்தர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள், நடுத்தர மக்களும் இருப்பார்கள். ஒரு நாள் உணவிற்கு உண்பதற்கு வழியில்லாதல் யாசகம் கேட்டு யாசிக்கக்கூடியவர்களும் மக்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. இப்படி இந்த உலகத்தில் வாழுகிற ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு இறைவன் நாளை மறுமையில் ஏராளமான நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் எப்படி கண்ணும் கருத்துமாய் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பல வசனங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நம்மை பண்படுத்தக்கூடும் என்பதை நான் இந்த உரையிலே எதிர்பார்க்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே எந்த அளவிற்கு சொல்லுகிறான் என்றால், நன்மைகளை நாம் ஆசைப்பட்டு தேடி தேடி அலைந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான அமல்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலிகளை தருவான். பொதுவாகவே இந்த உலகத்தின் மனிதர்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும், எதை செய்தாலும் சிறந்ததை செய்ய வேண்டும், செய்வது தாமதமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்தால் போதுமானது, எப்படியாவது ஒரு பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தான் நம்மில் அதிகம் பேர் இருக்கிறோம். அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம், வயின் துமுது சதக்காத்தி பணி அம்மாஹி, நம்முடைய பொருளாதாரத்தை நீங்கள் தாராளமாக வெளிப்படையாக செலவு செய்தாலும் ஏழைகளுக்கு அதை நீங்கள் மறைத்து கொடுத்தாலும் அது உங்களுக்கு மிகச்சிறந்தது. வயு கஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்களை உங்களுடைய பாவங்களிலிருந்து அது மன்னிக்க செய்யும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நீங்கள் சிறந்ததை ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்ற இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படையான வசனம் இது. இன்னும் எந்த அளவு இருக்கின்றால், ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல் இன்சான் என்கின்ற அத்தியாயத்திலே 8வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்த்தால் அல்லாஹ் அந்த வசனங்களில் நம்பிக்கை கொண்டவருடைய பண்பை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இறைவன் மீது கொண்ட நேசத்தின் பாசத்தின் காரணத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் யாரிடத்திலும் எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதற்கு அடுத்து அவருடைய வாசகங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னமா நுத்தனை முக்கும்லி வஜ்ஜுகில்லா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஉம் வலா சுக்கூரா, உங்களிடத்திலிருந்து ஒரு கூலியையும் உங்களிடத்திலிருந்து நன்றி கடனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் போதுமானது. மனிதர்களுடைய இந்த பேச்சுக்களோ பொருளாதாரங்களோ அவருடைய நன்றிகளோ எங்களுக்கு தேவையில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாக எடுத்துச் சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த ஒரு பண்பு ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் இந்த உணவளிக்கக்கூடிய பண்பிலே எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்னவென்றால், சாதாரண நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்வதில் உயர்ந்த இடத்தில் தான் இருப்பார்கள். எந்த அளவுக்குனால், ஒரே ஒரு சம்பவம் சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட 602வது இலக்கத்தில் இருக்கிற ஒரு நபிமுறையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சில தோழர்கள் இருந்தார்கள், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று ஒரு தோழர்கள் ஒரு கூட்டம் கூட்டமாய் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு மார்க்கத்தை கற்பார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு யாரேனும் அன்பளிப்பாக உணவு கொடுத்தால் உண்பார்கள். உணவில்லை என்றால் அப்படியே மார்க்கத்தை கற்பதற்கு தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள். அவங்களுக்கு போய் தங்குறதுக்கு வீடோ மனைவி பிள்ளைகளோ என்ற இந்த நிலை திண்ணை தோழர்களுக்கு இல்லை. இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய நிலையை புரிந்து கொண்டு நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறார்கள். யாருடைய வீட்டில் உண்பதற்கு உணவு இருக்கிறதோ, அவர் தன்னோடு மூன்று நபர்களுக்கு உணவு இருந்தால் நான்காம் அவராக ஒருவரை அழைத்து செல்லட்டும், நான்கு நபருக்கு உணவு இருந்தால் ஐந்தாம் அவராக ஒருத்தரை அழைத்து செல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறார்கள். நபிகளாருடைய உபதேசத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி பிடித்த தோழர்கள் தன்னுடைய வீட்டிற்கு தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். அபுபக்கர் அலி எந்திரிக்கிறார்கள், தன்னுடைய வீட்டிற்கு ஒரு நபரை அழைத்து செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தோழர்களும் தன்னால் இயன்றதை செய்கிறார்கள். பொதுவாகவே ஒரு நபர் நன்மை ஏவுகிறார், நன்மை ஏவக்கூடியவரை பார்த்து நாம் கேள்வி கேட்போம், நம்முடைய உள்ளம் கேட்கும். வெளிப்படையில் வாயளவில் கேட்காவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் நிச்சயம் அந்த கேள்விகள் எழும். என்ன கேள்வி? ஒரு ஆட்ட சொல்றோம், பாய் தர்மம் செய்யலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தா கொடுங்களேன். நான் 10 20 இருக்க கொடுக்கறது இருக்கட்டும், நீ எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுக்கறேன், கொடுக்காம கூட போறேன், சொல்றேன், நீ என்ன செஞ்ச? எல்லோருடைய உள்ளத்திலும் எழக்கூடிய பிரதானமான கேள்விகள் இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பக்கங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிற்கு உணவளிப்பதற்காக 10 நபர்களை அழைத்து செல்கிறார்களே. இன்னைக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவானாங்க? வீட்டிற்கு அழைத்து சென்றுதான் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நிர்பந்த நிலை இல்லை. யார் யார் ஏழைகள் என்று நாம் நிச்சயம் அடையாளம் கண்டு விடுவோம். இப்படியானவர்களை தேடி சென்று கொடுக்க இயலுமா இயலாதா? இப்படி கொடுப்பது நமக்கு இலகுவா இல்லையா? இதை செய்வதற்கு நம்மில் பலர் முன் வருவதில்லை. பொதுவாகவே ஏழைகள் என்றால் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது எந்த ஒரு ஏழையுமே நீங்க எடுத்துக்கிறீங்களேன், எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய வறுமை யாரிடத்தும் சொல்ல மாட்டார்கள். நான் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தீங்களா, என் பிள்ளை போட்டிருக்கிற செருப்பை பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் 3 நாளாக சாப்பிடலைங்க, 4 நாளாக சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், என் பிள்ளையை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறேன். எந்த ஏழையும் தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தவும், நீங்கள் எல்லாம் செலவிடலைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், எங்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் நாங்கள் வாழ இயலாது என்று தன்னுடைய ஏழ்மையை தன் பிறரிடத்தில் சொல்லவும், அதன் மூலமாக உதவி கேட்கவும் மாட்டார்கள். இதுதான் ஏழைகளுடைய யதார்த்த நிலை. உண்மையாகவே ஏழைகளாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார்கள். ஓரிரு கவல உணவிற்காகவும் அல்லது ஓரிரு பேரித்தம்பள துண்டிற்காகவும் தன்னுடைய சுயமரியாதை இழந்து தன்மானத்தை இணர்ந்து பிறரிடத்திலே கை நீட்டி தன்னுடைய யாசகத்தை கேட்க மாட்டார்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவர்கள் தான் உண்மையான ஏழைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை பார்க்கிறோம். இப்படியான ஏழைகளை நாம் கண்டிருந்தும் கூட அவர்களுக்கு உணவளிக்காமல் நாம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருப்போமையானால், அவர்களை கைவிட்டதற்கான கவனிக்காமல் இருந்ததற்கான பாவத்தை நாம் நிச்சயமும் சுமப்போம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பற்றி ஹதீஸ்கள் வர்ணிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்திலே புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் மற்ற நேரத்திலும் தர்மம் செய்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலும் தாராளமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய யதார்த்த நிலை. ஒவ்வொரு ரமலானிலும் சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, குர்ஆனை ரிவிஷன் செய்வார்கள். இப்படியான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக
புயல் காட்டை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி தர்மத்தில் உச்சாணி நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் புரியுதா? லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இவரிடத்தில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி இருக்கிறது, இவரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கான காரணம் இதுதான். தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை எப்படியாவது ஏழைகளுக்கு செலவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த தூதர் தன்னுடைய தோழர்களையும் அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். உமர் அலிலான் அவர்களை பற்றி சில செய்திகளை பார்க்கிறோம். நபிகளாருக்கு பின்னால் அதிகமாக தாராளமாக வாரி வழங்குபவர்கள் உமர் அலிலான் அவர்கள்தான். நிலை என்ன? எப்படி தன்னுடைய தோழர்களை வார்த்தெடுத்திருக்கிறார்கள்? இன்னும் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னை ஜெய்னப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை பற்றிய ஒரே ஒரு மிக முக்கியமான தகவல். இவர்களை பற்றி அதிகமான தகவல்களை நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் இது மிக முக்கியமான வரலாற்றுகளில் பேசப்பட்ட தகவல். பொதுவாகவே நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு, நபிகளாருடைய காலத்தில் இருந்த நபர்களுக்கு பட்டை பெயர் சூட்டப்பட்டது என்றால் அதற்கு பின்னணி காரணம் உண்டு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு பட்ட பெயர் என்ன? அபு ஹுரைரான்றது அவங்க பேர் இல்லை, இவர்களுக்கு சூட்டப்பட்ட பட்டை பெயர். ஒவ்வொரு தோழர்களுக்கும் இப்படியான நிலைதான். இப்ப இந்த ஜெய்னப் பின் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய அன்னை இவர்களுக்கு சூட்டப்படுகிற பட்டை பெயர் என்ன? உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்றே இவர்களுக்கு பட்டை பெயர் சூட்டப்படுகிறது. ஏன்? இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருந்தார்கள், தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள்? ஒரு ஆளை இவங்க தாங்க உணவளிப்பதில் டாப் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஜெய்னப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்களே. இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகளை எடுத்து பாருங்கள், யார் யாரையோ முன்மாதிரியாக எடுப்பதற்கு ஆசைப்படுகிறோம். ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம் கொடுத்து விட்டார், உணவளித்து விட்டார், அவரை போன்று நானும் செய்கிறேன். நாய்களுக்கு உணவளித்தார், தெருவில் நடந்து செல்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தார், அதனால் நானும் செய்கிறேன் என்று செல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஜெய்னப் பின் ஹுசைமா அலி அவர்களுடைய பெயரே உம்முல் மசாக்கின், பட்டை பெயர். இப்படியான பெயர்களுக்கு சொந்தக்காரர் நம்ம எத்தனை பேர்? நம்மை யாரேனும் கை நீட்டி சொல்ல இயலுமா? இவர்கள் பொருளாதாரத்தை அதிகமாக ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள். அப்படி உள்ளவர்கள் இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அருள் செய்ய போதுமானவன். ஆனால் இன்றைக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் அவர்களுக்கு கொடுப்பதற்கு சிந்திக்கக்கூடியதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த கஞ்சத்தனம் தாங்க. பொருளாதாரத்தை செலவிட்டால் எங்க ஏன்ட்டிருந்து போயிருமோ? நான் கொடுக்கிற காசு கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிருமோ என்ற சிந்தனை பல மக்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரிடத்தில் சொல்லி மக்களுக்கு சொல்ல சொல்லுகிறான், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், அன்ஃபிக்யா இபன் ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவு செய், நீ அப்படி செலவு செய்தால் நான் உன் மீது செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். நீ கொடுப்பா, நீ கொடுத்தால் அப்போது நான் கொடுக்கிறேன் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஞ்சத்தனத்தை உடைக்கக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். திருமலை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், உன்னுடைய கரத்தை ஒரேடியாக கழுத்தில் கட்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒரேடியாக கொடுத்து விடவும் வேண்டாம், எல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாமல் நின்ற வேணாம், உங்களிடத்தில் இருப்பதை கொடுங்கள், உங்களால் இயன்றதை கொடுங்கள். இன்னைக்கு நாம நாலு பேர் சாப்பிட்றோமா, அஞ்சாவது அவர் ஆளுக்கு சாப்பாடுக்கு சேர்த்து கொடுக்கலாமே. ஆறு பேர் சமைக்கிறோமா, ஆறாவது அவர் ஆளுக்கு சேர்த்து சமைக்கலாமே. இன்றைக்கு ரமலானுடைய மாதத்திலே சகருடைய உணவு இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறார்கள்? வீதிகளில் போய் பாருங்க, சாப்பாடு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இலவசமாக எங்கு கிடைக்கும் என்று ஏங்கி கிடக்கிறார்கள். இவங்கள்லாம் அரவணைக்கலாமே, இவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட்டு உணவை கொடுக்கலாமே. இந்த நிலை மாறணும். நாம் செய்கின்ற இந்த அமல் இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் வராரு, வந்த அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் இஸ்லாமில் ஹைர், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த அமல் எது என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துத்தீமுத்தாம், ஏழைக்கு உணவளிப்பது என்று முதல் இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களுக்கு தான் கொடுத்தார்கள், அந்த அமலைத்தான் சொன்னார்கள்.
பின்பு அடுத்தடுத்த அமல்களை நபிகளால் சொல்லுகிறார்கள். முதல் இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பது ஏழைகளுக்கு உணவளியுங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் உணவளித்தால் இஸ்லாத்தில் சிறந்த அமலை செய்து விட்டீர்கள். இப்போ இன்றைக்கு இஸ்லாத்தில் சிறந்த அமலை செய்வதற்கு நாம் தயாராகிவிட்டோமா? சிறந்த அமலை நாம் செய்வதை ஆர்வப்படுகிறோமா? இல்லதா அதில் மிக அலட்சியமுடையவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பொதுவாகவே மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். நன்மையை சொல்லி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமூட்டக்கூடிய விஷயத்தை சொன்னால் அந்த நன்மையிலே ஆர்வப்படக்கூடியவர்கள் ஒரு சாரார். இல்லை, தண்டனைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்தால் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சாரார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு சாரார்களுக்குமே சரிசமமாக தன்னுடைய போதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த நன்மைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் தான் ஏராளமான நபர்கள் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஓர் அறிவுரையை, மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கேளுங்கள். இப்னு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி 2137 இலக்கத்தில் பார்க்கிறோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னஃபில் ஜன்னத்தில் அகுர்ஃபாங், சுவனத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. கது யுரா லாஹிருஹா மின் பாத்தினிகா வ பாத்தினுஹா மின் பாஹினிகா, அதனுடைய உட்புறத்திலிருந்து வெளிப்புறத்தையும் அதனுடைய வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்தையும் பார்க்கலாம். அத்தல்லாஹு லிமன் அத்தாமத்தாம், யார் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் இதை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு வீதிகளில் நடந்து செல்கிறோம், கட்டப்பட்டிருக்கிற வீட்டை பார்க்கிறோம், கண்ணாடியால் ரசனையாக கட்டப்பட்ட வீடுகளை பார்த்து நாம் பிரமித்து போகிறோம். என்ன மாதிரியான வீடு, இன்ஜினியர் என்ன மாதிரி கட்டியிருக்கிறான், டெக்கரேஷன் வேற லெவலா இருக்குது, பேசுறோமே ஆசைப்படுறோமே இது மாதிரியான வீட்டை நான் கட்டி எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் எண்ணம் கொள்கிறோம், ஏக்கம் கொள்கிறோம், இலக்கை வைக்கிறோம், அதற்காக ஓடக்கூடியவர்களும் இருக்கிறோம். ஆனால் இலகுவாக இந்த வாய்ப்பை அடைவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்லி தருகிறான், ஏழைகளுக்கு உணவளி. லிமனத்தாமத்தாம், யார் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு இந்த மாளிகை உண்டையும். கண்ணாடியால் கட்டப்பட்ட மாளிகை, உள்ளிருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அப்படியான ஒரு மாளிகையை, அப்படியான ஒரு அறையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறானே, இது நமக்கு வேணாமா? இப்படியான ஒரு சிறப்பை நாம் இழந்துவிட்டு இந்த சிறப்பை அடையாளர்களாக இருக்க வேண்டுமா? செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவம் எப்போது வந்ததும் அதற்கு முன்பும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நிலையில் உயர்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உதவி செய்வதில் நபிகளாருடைய நிலை வேறாகத்தான் இருந்திருக்கிறது. நபித்துவம் வந்ததிலிருந்து தான் மரணிக்கின்ற வரைக்கும் உணவளிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் உயர்தரத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவிற்கென்றால் பெருநாளுடைய தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க சொன்னார்கள். பெருநாளுடைய தர்மம் ஏன் கொடுக்கிறோம்? ஃபித்ராவை கொடுக்கிறோமே, கொடுக்கிற ஃபித்ராவினுடைய நிலை எதற்கு? இந்த ஃபித்ராவுடைய தர்மம் எல்லா நபர்களுக்கும் கடமை. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறியவர்கள், அடிமையாக இருந்தாலும் கூட அவருடைய எஜமான் அவருக்கு ஃபித்ராவுடைய தர்மத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். தங்களில் ஊர்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏழையும் என்னால் பெருநாள் தினத்தை கொண்டாட முடியவில்லையே, எல்லாரும் கொண்டாடுறாங்களே, எல்லாருக்கும் பெருநாளுடைய தினம் சந்தோஷமாக இருக்கிறதே, என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லையே, எங்களால் கொண்டாட முடியவில்லையே என்ற ஏக்கம் கொண்டு யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளுடைய தர்மத்தை கடமையாக்குகிறார்கள். கொடுத்து விட்டு பெருநாளுடைய தினத்திற்கு வாருங்கள். இன்றைக்கு ஃபித்ராவுடைய தர்மத்திற்கான பொருட்கள் வேக வேகமாக வசூல் செய்யப்பட்டு அதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் பெருநாளுடைய திடலிற்கு செல்வதற்கு முன்பாக எல்லா நபர்களும் பெருநாளுடைய தர்மத்தை கொடுத்து விட வேண்டும், அதற்கான நன்மைகளை அடைந்து விட வேண்டும், ஏழைகளுக்கு பொருட்கள் சென்று சேர்ந்து விட வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதில் மிக கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் கடமை என்று சொல்ல போகி கொடுத்துக்கிட்டிருக்கிறோம். கடமை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏழைகளுக்கு உணவளிப்பதில் நாம் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிக்காததால் அவர்களுக்கென்றே அல்லாஹ் தனியாக நரகத்தை தயார் செய்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னா ஏழைகள்
கவனிக்கப்படாமல் இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்று சேமித்துக் கொண்டவர்கள் நரகத்தில் கிடப்பார்கள். நரகத்தினுடைய வகைகள் பல இருக்கிறது. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகளை பார்த்து பேசுவார்களாம், அனில் முஜரி மீனமா சரக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற இந்த நரகத்திலே உங்களை கொண்டு சேர்த்தது எது? அப்ப நீங்க ஏன் இந்த சக்கர் நரகத்தில் வந்து விழுந்தீங்க என்று அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கும் போது நரகவாசிகள் புலம்புவார்களாம், காலோ லம் நக்கும் மினல் முசல்லீம், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. ஓலம் நக்கும் நுத்தையுமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிப்போராக நாங்கள் இருக்கவில்லை. தொழுகலை சரி, ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலங்க. அந்த ஒரு காரியத்திற்காக, அந்த பாவச் செயலை செய்து விட்டதற்காக இறைவன் எங்களை இந்த நரகத்தில் போட்டு விட்டான் என்று புலம்புவார்கள். இந்த புலம்பர்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்காகத்தான் நாம் நம்மை தயார்படுத்துகிறோமா? அதற்காகத்தான் நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை அதற்காகத்தான் ஆயத்தப்படுத்துகிறோமா? எத்தனையோ விஷயங்களை பேசுகிற நாம், எத்தனையோ விஷயங்களில் சிந்தனைகளை செதுக்குகிற நாம், ஏழைகளுக்கு உணவளிப்பது எப்படி, அவர்களை எப்படி நாம் கவனம் எடுப்பது, அவர்கள் ஏழ்மை தன்னத்திலிருந்து எப்படி நாம் பிரித்தெடுப்பது, ஏழ்மை இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட வேண்டும், அவர்களுக்கான உதவிகளை நாம் ஏறெடுத்து செய்ய வேண்டும், அதற்கான முயற்சிகளை இனி வரும் காலங்களில் எடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிப்பதால் ஒரு சிறப்பு, உணவளிக்காதால் ஒரு தண்டனை என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாகவே இரண்டு விதமாக நன்மைகளை தருவான். நன்மை செய்தவர் அவருக்கு ஒரு கூலி, நன்மைக்கு தூண்டியவர் அவருக்கு ஒரு கூலி என்று அல்லாஹ் இரண்டு விதமாக நன்மைகளை நாளை மறுமையில் கொடுப்பான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை செய்யாமல் இருந்தவர்களுக்கு தண்டனை என்றும், நன்மை செய்ய தூண்டாதவர்களுக்கு தண்டனை என்றும் சொல்லக்கூடிய ஒரு அமல் என்றால் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த அமல் தான். ஏழைக்கு உணவளிக்கலையா, நீயும் பாவி, உனக்கும் நரகம் உண்டு. ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லையா, நீயும் அல்லாஹ்வுடைய பட்டியலில் பாவிதான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அல் ஹாக்கா என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தொடர்ச்சியாக அவருடைய நிலையை பட்டியலிடுகிறான். அவர்களை பிடியுங்கள், அவர்களுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹிம சல்லும், நரகத்தில் அவர்களை தூக்கி எறியுங்கள், பிறகு அவர்களுக்கு 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவர்களை பிணையுங்கள். அல்லாஹ்வை அவன் நம்பிக்கை கொள்ளாதவனாக இருந்தால் லா யஹுந்தாலா தாமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை. அவன் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பாருங்கள், அவனை புடி, அவனை விடாதே, அவனுக்கு சங்கிலியை போடுங்கள், 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணையுங்கள், நரகத்தில் தூக்கி வீசுங்கள். காரணம், அல்லாஹ் நம்பல, ஏழைக்கு உணவளிக்கலன், ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லை. ஏழைக்கு உணவளிக்க தூண்டாததால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்களும் பாதிகள் தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இப்ப நாம் நம்மால் கொடுக்க இயலவில்லை என்ற நிலையில் இருப்போம், யாரெல்லாம் செல்வந்தர்களாக ஊரில் தென்படுவார்களோ அவர்களிடத்தில் இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து வந்தவளாமே என்ற ஒரு சிந்தனையை, அவர்களுக்கான ஒரு அறிவுரையை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் அந்த நிலையில் இல்லை என்றால் நாமும் அல்லாஹ்வுடைய பட்டியலில் பாதிகள் தான், அல்லாஹ்விடத்திலே மிக கொடூரமாக தண்டிக்கப்படுவோம் என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானதாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் ஏழைகளுக்கு உணவளித்து, உணவளிக்க இயலாதோர் உணவளிக்க தூண்டி இறைவனிடத்தில் நாளை மறுமையில் கண்ணாடியால் செதுக்கப்பட்ட சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்லர் ரஹ்மான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கிய அருள்புரிய பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.